சுப்பிரமணியபுரத்துல ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ராமையா ரொம்பவுமே கடுமையான வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாரு. ராமையாவோட பொண்டாட்டு பேரு கல்பனா. அவங்களுக்கு ராஜு அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தான். ராமையா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரோட ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் பணத்தை அவனுக்காக கடனா வாங்கியிருந்தான். அந்த கடனை தீக்கிறதுக்காக ராமையாவும் அவனுடைய மனைவியான கல்பனாவும் சேர்ந்து அந்த ஜமீன்தாரோட வயல்ல கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கல்பனா, இன்னும் கஞ்சி காய்ச்சி முடிக்கலையா? ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தாமதமா போனா அப்புறம் ஜமீன்தாரு நம்மள சும்மாவே விடமாட்டாரு. இதோ முடிஞ்சிச்சுங்க. டேய் ராஜு, வா வந்து கஞ்சி குடிச்சு ஸ்கூலுக்கு போ. அப்படியே, எனக்கும் கொஞ்சம் குடு, எனக்கும் ரொம்ப பசிக்குது. அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கல்பனா செஞ்ச கஞ்சிய குடிச்சாங்க. அதுக்கப்புறம் ராமையா கல்பனா ரெண்டு பேரும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு வயல் வேலைக்கு கிளம்புனாங்க. ராஜு அவனுடைய ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டான். அப்படி கொஞ்ச நேரத்துல ராமையா கல்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து வயலுக்கு போய் வயல்ல இறங்கி வேலை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள அந்த ஊர் ஜமீன்தாரான ராகவையா அவங்க பக்கத்துல வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறத பார்த்தா நீங்க மட்டும் இல்ல, உங்க பசங்க கூட எங்கிட்டயே வேலை பார்ப்பாங்க போலயே. இல்லைங்க ஐயா, சீக்கிரமாவே உங்க கடனை தீர்த்துடுறோம். இந்த வருஷம் நிறைய விளைச்சலை விளைய வைக்கணும், அப்படியே அந்த விளைச்சலுக்கு நல்ல லாபமும் கிடைக்கணும், அப்பதான் உன்னோட கடன் தீரும். அப்படி இல்லைன்னா கடன் தீர்ற வரைக்கும் உனக்கு அடுத்து வர்றவங்க எல்லாருமே எங்கிட்ட தான் வேலை செஞ்சாகணும். அப்படி ராகவையா ராமையா கிட்ட சொன்னாரு. ராமையா கல்பனா ரெண்டு பேரும் இன்னும் அதிகமா கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜமீன்தார் மட்டும் ராமையாவையும் கல்பனாவையும் தினமும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் இங்கேயே வேலைக்கு வச்சுக்கணும். இந்த காலத்துல இலவசமா வேலை செய்ய ஆளுங்க எங்க கிடைக்கிறாங்க? வட்டி மேல வட்டிய போட்டு இவங்களை ஏன் அடிமைகளாக்கிக்கணும்? அப்படி ராகவையா அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். ராகவையாவோட பொண்டாட்டி பேரு கீர்த்தனா. கீர்த்தனாவுக்கு அழகா அலங்காரம் செஞ்சுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவ வீட்டுல ஒரு வேலையை கூட செய்ய மாட்டா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு போடு. நான் இன்னைக்கு ஏன் சமைக்கலங்க? பட்டு புடவை கட்டுறதுக்குள்ளாரியே முழுசா ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். அட, ஒவ்வொரு நாளும் கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணுமா என்ன? அது என்னோட விருப்பம். நான் உங்களை கட்டிக்கும் போது 4 கோடி ரூபாய் வரதட்சணை கொண்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு நேரத்துக்கு சரியா சாப்பாடு வேணும்னா சமையல் கறியை வச்சுக்கோங்க. அப்படியே வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் யாரையாவது வேலைக்கு வச்சுக்கிட்டா சொத்து எழுதி கேக்குறாங்க. அவ்வளவு பணம் கொடுத்து வேலைக்கு ஆளுங்க வைக்க முடியாது. உங்களுக்கு தான் மத்தவங்களை ஏமாத்துறது நல்ல பழகுன விஷயம் தானே. உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க யாராவது இருந்தா அவங்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வீட்டுல எல்லா வேலையும் ஒழுங்காவும் நடக்கும். அப்படி கீர்த்தனா ராகவையா கிட்ட சொன்னா. ராகவையா ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவுக்கும் வந்தான். அடுத்த நாள் ராகவையா ராமையாவோட வீட்டுக்கு போனான். என்னங்க ஐயா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? 10 நிமிஷத்துல நாங்களே வயலுக்கு வந்திருப்போமே. ஏதாவது வேலை இருக்கா ஐயா? சொல்லுங்க ஐயா, நாங்க செய்யறோம். ஆமா ஆமா, பெரிய வேலை தான் இருக்கு. ஆமா, இந்த பையன் யாரு? என் பிள்ளைங்க ஐயா, இந்த ஊர்ல தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல 5வது படிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுக்கடா படிப்பு? படிச்சா தானாவே திமிரு வந்துடும். இவனை முதல்ல என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பு. ஐயோ இல்லைங்க ஐயா, அவன் மேல நாங்க நிறைய ஆசையை வச்சிருக்கோங்க ஐயா. அப்படின்னா இப்பவே என் கடன் பணத்தை திரும்ப கொடுங்க. வட்டியோட சேர்த்து 5 லட்சம் தர வேண்டியது இருக்கும். அப்படி ராகவையா ராமையாவையும் கல்பனாவையும் மிரட்டினான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராஜுவுக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு. அதனால ராஜு ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். வேணாங்க ஐயா, அப்படி பண்ணாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து நான் வேலைக்கு வரேன். எங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க. அப்படி ராஜு ராகவையா கிட்ட சொன்னான். அதை கேட்ட ராகவையாவும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனாரு. என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? எப்பவோ என் தாத்தா வாங்கின கடனுக்கு நாம இப்போ உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கோம்.
என் குடும்பம் வாங்கின கடனுக்கு என் புள்ளையும் பலியாக போறான். இன்னும் எத்தனை தலைமுறைங்க இப்படியே பாதிக்கப்படுமோ தெரியல. அப்படி ராமையாவும் கல்பனாவும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. ராமையாவும் கல்பனாவும் வயல் வேலைக்கு போனப்போ இந்த பக்கம் ராஜு தோள்ல ஒரு பைய மாட்டிக்கிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போனான். ராமுவுக்கு விநாயகர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் சரி, முதல்ல விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் அந்த வேலையை ஆரம்பிப்பான். இன்னைக்கும் அதே மாதிரி தான், முதல்ல அவன் விநாயகர் கோவிலுக்கு போனான். விநாயகா, குடும்பத்தோட கஷ்டத்துக்காகத்தான் நான் இப்ப வேலைக்கு போறேன். ஆனா இந்த வேலைக்கு போறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா என் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் போறேன். எனக்கு படிக்கணும்னா ரொம்ப ஆசை. தயவு செஞ்சு அந்த ஆசையை நீ தான் எப்படியாவது நிறைவேற்றணும். அப்படி ராஜு விநாயகர் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு கிளம்புனான். கோவில் இருக்கிற விநாயகர் ராஜு சொன்னதை எல்லாத்தையும் கேட்டாரு. பாவம், இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அப்பா அம்மாவோட கஷ்டத்துக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். இவனுக்கு நான் நிச்சயமா உதவி செய்யணும். அப்படி விநாயகர் ராஜுவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இன்னொரு பக்கம் ராஜு ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனான். நீதானா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பையன்? சரி, இன்னிலிருந்து நான் என்ன வேலை சொன்னாலும் அதை சரியா செய்யணும். ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணா அங்க தெரியுதா ஒரு சாட்டை, அந்த சாட்டையாலேயே உன்னை பிச்சு எடுத்துருவேன். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் செய்யறேம்மா. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. உள்ள வீடெல்லாம் ரொம்பவும் குப்பையா இருக்கு. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவு அப்படி சொல்லி கீர்த்தனை போய் அவர் ரூம்ல படுத்துக்கிட்டா. இன்னொரு பக்கம் விநாயகர் ஜமீன்தார் ராகவையோட உருவத்துக்கு மாறினாரு. இங்க பாரு ராஜு, உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. படிக்க வேண்டிய புள்ளைய இப்படி வேலை வாங்குறது தப்புன்னு என் மனசு சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க ஐயா, நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே நீ வேலை செய்ய வேண்டாம். தினமும் நீ பள்ளிக்கூடம் போகணும். ஆனா நீ பள்ளிக்கூடம் போறத உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நான் என் பேச்சை மாத்திக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் படிக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நான் தினமும் பள்ளிக்கூடம் போறேன். அப்படி சொல்லி ராஜு அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். இப்போ ராகவையோட உருவத்துல இருக்கிற விநாயகர் ராஜுவோட உருவத்துக்கு மாறினாரு. அதுக்கப்புறம் கீர்த்தனா சொன்ன எல்லா வேலையுமே விநாயகர் செய்ய ஆரம்பிச்சாரு. பாவம், முதல்ல வீட்டை சுத்தம் செஞ்சாரு, அதுக்கப்புறமா பாத்திரத்தை போய் கழுவுனாரு. அட, இவ்வளவு சீக்கிரமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா? ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கே. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சமையல் செய். சரிங்கம்மா. அப்படி சொல்லி ராஜு சமையல் அறைக்குள்ள போய் சமையலையும் தயார் பண்ணான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜமீன்தாரும் வீட்டுக்கு வந்தாரு. ராஜு அவன் சமைச்ச சாப்பாட்டை ஜமீன்தாருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆஹா, இவ்வளவு சுவையான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. இது அமிர்தம் மாதிரி இருக்கு. டே ராஜு, இவ்வளவு சுவையான சாப்பாட்டை செய்யறதுக்கு எங்க இருந்துடா கத்துக்கிட்ட? எங்க அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி ராஜு ஜமீன்தார் கிட்ட சொன்னான். அப்படி உண்மையான ராஜு தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தா, ராஜோட உருவத்துல இருக்கிற விநாயகர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாரு. இப்படியே சில நாட்களும் போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜமீன்தார் ராஜுவோட பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ அங்க ராஜு எல்லா பசங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். ஜமீன்தாருக்கு ஒண்ணுமே புரியல. அட, என்ன இது, வீட்டுல இருக்க வேண்டியவன் பள்ளிக்கூடத்துல இருக்கானே. அப்படி ஜமீன்தார் கோவமா ராமையாவையும் கல்பனாவையும் கூட்டிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்த ராஜுவை காட்டினாரு. உடனே ராமையாவும் கல்பனாவும் ராஜுவ போய் திட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா, ஜமீன்தார் ஐயா தான் என்ன படிக்க சொல்லி சொன்னாரு. இல்ல இல்ல, படிக்க சொல்லி நான் ஏன் சொல்ல போறேன்? இப்படி நிலைமை தலைகீழா மாறி போச்சு. அதுக்குள்ள அவங்க முன்னாடி விநாயகர் வந்து நின்னாரு. இங்க பாரு ராஜு, நான் தான் நீ கஷ்டப்படுறத தாங்க முடியாம ஜமீன்தார் உருவத்துல வந்து உன்னை படிக்க சொன்னேன். அப்படி விநாயகர் ராஜு கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறமா விநாயகர் அங்கே நின்னுகிட்டு இருந்த ராகவையாவ ரொம்ப கோவமா முறைச்சாரு. ஊர் தலைவனுக்கு அதிகாரம் மட்டும் இல்ல, மத்தவங்க மேல கருணையும் பொறுப்பும் இருக்கணும்.
ஒரு சின்ன பையனை உன் வீட்டு வேலைக்காரனாக்க பார்க்குறியா? அது மட்டும் இல்லை, வட்டி மேலே வட்டியை போட்டு இவங்களையும் உனக்கு அடிமையாக்கி வச்சிருக்க. ஒழுங்கா நீ செய்த தவற திருத்திக்கோ, இல்ல நான் உன்னை தண்டிக்க வேண்டியது இருக்கும். அப்படி விநாயகர் சொன்னதை கேட்டு ராகவையா ரொம்பவே பயந்துட்டாரு. உடனே ராகவையா கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாரு. அப்படி விநாயகர் அவங்க எல்லாரையுமே மனசார வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அன்னையில இருந்து ராஜு ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தான். ராமையாவும் கல்பனாவும் வேற ஒருத்தங்க கிட்ட கூலிக்கு வேலை செஞ்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க. பூலோகத்துல ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. அவரு சிவனுடைய பெரிய பக்தரா இருந்தாரு. அவரு எப்பவுமே பூஜை செஞ்சா அது சிவனுக்கு தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் எப்பவுமே சிவனுடைய குடும்பத்தை சேர்ந்த எந்த கடவுளையும் கும்பிடுறது கிடையாது. அவரு பூஜைன்னு பண்ணா அது சிவனுக்கு மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பனே சிவனே, நான் உங்களுடைய பரம பக்தன், என்னால உங்களுக்கு பூஜை பண்ணாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்களை பத்தி யோசிக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. நான் எப்பதான் உங்களை வந்து சேரப்போறனோ? என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பை விட்டுட்டு நான் உங்க கூட வந்து சேர்ந்துடுவேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த முனிவருடைய மனைவியான சுலோச்சனா தேவி அவர்கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க, நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்பவுமே சிவனுக்கு மட்டும் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாதா, அன்னை பார்வதியையும் கும்பிட்டாதான் அந்த பூஜையை முழுமையடையும் அப்படின்னு? அது மட்டும் இல்ல, எல்லா பூஜைகளுக்கும் முன்னாடி ஆதி கடவுளான விநாயகருக்கு பூஜையை செய்யணும் அப்படிங்கிறது பெரிய முனிவரான உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்னுடைய மனசு எப்பவுமே சிவனுக்கு மட்டுமே பூஜை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் வேற யாருக்கும் பூஜை பண்ண மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு சொன்னாலும், ஏன் அந்த பரமசிவனே சொன்னாலும் நான் வேற யாருக்கும் பூஜை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அந்த முனிவர் அவருடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையுமே கைலாயத்துல இருந்து சிவன் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே அன்னை பார்வதியும் முருகனும் பிள்ளையாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய பக்தனுக்கு என் மேல இருக்கிறது உண்மையான பக்தி தான். ஆனா என்னுடைய உண்மையான குணத்தை அவன் இன்னும் தெரிஞ்சுக்கல. சிவனும் சக்தியும் ஒண்ணுதாங்கிற விஷயத்த அவன் எப்போ புரிஞ்சுப்பானோ? ஏற்கனவே பூலோகத்துல நிறைய பேர் ஆண் தெய்வங்களை மட்டும்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயனே. பெண் தெய்வங்களை கும்பிடுறது அந்த அளவுக்கு விரும்புறதில்ல. ஆனா இவரும் இப்படியே பண்ணாருன்னா அது தப்புங்கறத அவருக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அவரு விநாயகருக்காவது பூஜை செஞ்சிருக்கலாமே, அவன் ஆதி கடவுள் இல்லையா அப்படின்னு சிவனும் அன்னை பார்வதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பூலோகத்துல அந்த முனிவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இங்க பாரு சுலோச்சனா, நான் ஒரு யாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த யாகத்துக்கு நான் சிவனையே நேர்ல போய் கூப்பிட போறேன். என்னது, சாக்ஷாத் அந்த மகாசிவனே நம்மளுடைய ஆசிரமத்துக்கு வரப்போறாரா? உனக்கு தெரியும்ல, நான் சிவனுக்கு அபாரமான பக்தன். நான் கூப்பிட்டனா அவரு நிச்சயமா வருவாரு. நீ என்னுடைய சீடர்களோட சேர்ந்து ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இரு. நான் இப்பவே கைலாயத்துக்கு போயிட்டு சிவனை கையோட அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்படி அந்த முனிவர் பூலோகத்திலிருந்து கைலாயத்துக்கு கிளம்புனாரு. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு கைலாயத்தை வந்து சேர்ந்தாரு. அப்போ கைலாயம் வாசல் கிட்ட விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. யார் நீங்க? உங்களை இதுவரைக்கும் கைலாயத்துல பார்த்ததில்லையே. நீங்க எந்த ஆசிரமத்தை சேர்ந்த முனிவர்னு சொல்றீங்களா? விநாயகா, நான் பூலோகத்துல இருந்து வரேன். நான் சிவனுடைய பரம பக்தன். நான் என்னுடைய சீடர்களோட சேர்ந்து ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்காக என் அப்பன் பரமசிவனை கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. இவர் விநாயகர், என்னுடைய அண்ணன். இவர் தான் முதல் கடவுள். முதல்ல இவரை கும்பிட்டுட்டு அப்புறம் கைலாயத்துக்குள்ள போங்க. என் உயிரே போனாலும் சரி, நான் சிவனை விட்டுட்டு வேற யாரையும் கும்பிட மாட்டேன். அப்படி சொல்லி அந்த முனிவர் உள்ள போயிட்டாரு. அவரு நேரா சிவனை பார்க்க போனாரு. அப்போ சிவனுக்கு பக்கத்திலேயே அன்னை பார்வதியும் உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அந்த முனிவர் சிவனுக்கு மட்டும்தான் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் வச்சாரு. வணங்குகிறேன் சிவனே, உங்களுடைய தரிசனம்
எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என்ன ஆச்சு, இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? சாமி, நான் பூலோகத்துல என் ஆசிரமத்துல ஒரு யாகத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். பாரு பக்தனே, கைலாயத்துல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால உன் யாகத்துக்கு வர முடியாது. சாமி, ஆசிரமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் என் மனைவி கிட்டையும் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க மட்டும் என் கூட வரலன்னா ஆசிரமத்துல எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு நீங்க வந்துதான் ஆகணும். என்னுடைய மரியாதையை காப்பாத்தியே ஆகணும். நான் ஏற்பாடு பண்ண யாகத்துல விருந்துணவும் இருக்கு. நீங்க வந்து விருந்து சாப்பிடலன்னா யாகம் முழுமையடையாது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சிவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாரு. பக்தா, இப்படி அழுதா நான் என்ன பண்றது? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? நான் என்னுடைய குடும்பம் இல்லாம எங்கேயுமே போறது கிடையாது. நான் உன்னுடைய ஆசிரமத்துல நடக்கிற யாகத்துக்கு வரணும்னா என் கூடவே என் குடும்பமும் கண்டிப்பா வரும். உனக்கு அதுக்கு சம்மதமா? ஐயோ சிவனே, நான் உங்களுக்கு மட்டும்தான் விருந்துணவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ உங்க கூடவே உங்க குடும்பமும் வந்தா என்னால என்னதான் செய்ய முடியும்? மகாசிவனுக்கு ரெண்டு குடும்பம் இருக்கும். ஒன்னு கைலாயத்துல இருக்கிற குடும்பம், அதாவதுனா விநாயகர், முருகர், நந்தி, பிரமதகணங்கள் இவங்க எல்லாருமே. இன்னொரு குடும்பம் தான் பூலோகம். இப்ப சொல்லு, அவரு எந்த குடும்பத்தோட உன்னுடைய வீட்டுக்கு யாகத்துக்காக வரணும்? இப்படி அன்னை பார்வதி கேட்டதுனால அந்த முனிவர் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாரு. ஐயோ சிவன், கைலாயத்துல இருக்கிற அத்தனை பேரோட என் ஆசிரமத்துக்கு வருவாரா? எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னா பணம் எல்லாமே செலவாயிடுமே. பார்வதி தேவிக்கும் விநாயகருக்கும் முருகருக்கும் சாப்பாடு போடலாம், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எப்படி சாப்பாடு போடுறது? இவங்களை பார்த்தாவே எனக்கு கோபமா வருது அப்படின்னு அந்த முனிவர் அவருடைய மனசுக்குள்ள யோசிச்சாரு. அப்படி யோசிச்சு வெளியில மட்டும் இப்படி சொன்னாரு. சாமி, நீங்க வரலனாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரையாவது அனுப்பி வைங்க. அப்ப என் யாகத்தை சந்தோஷமா நான் முடிச்சிடுவேன். இப்படி நீ சொல்றது நல்லா இருக்கு. எனக்கு கைலாயத்துல முக்கியமான வேலை இருக்கு. பார்வதி நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. முருகனுக்கும் யுத்த பயிற்சி இன்னும் இருக்கு. அதனால நீ எங்க விநாயகனை உன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. எங்க விநாயகன் ரொம்ப செல்லமா வளர்ந்தவன். அவன் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும். அவனுடைய பசிய நீ தீர்த்து வைக்கணும். அப்படி சிவன் சொன்னது கேட்டு மறுபடியும் அந்த முனிவர் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாரு. போனா போகுது, ஒருத்தர் மட்டும்தான் என் ஆசிரமத்துக்கு வராரு. அதுலயும் இந்த பையன் எவ்வளவு சாப்பிட போறான்? ஏதோ ரெண்டு மூணு வாய் சாப்பிட போறான், அவ்வளவுதானே, பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த முனிவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில இப்படி சொன்னாரு. சரிங்க சிவனே, இந்த பையனை நான் என் கூட கூட்டிக்கிட்டு போறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவன் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா அதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் விநாயகரை அவர் கூடவே கூட்டிட்டு போனாரு. விநாயகர் வந்ததுமே ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே சுலோச்சனா தேவி கூட விநாயகரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே விநாயகர் பாதத்துல விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கினாங்க. அட, இவன் கால எதுக்கு விழற? இவன் ஒரு சின்ன பையன். நாம எல்லாருமே மகாசிவனோட கால மட்டும்தான் விழணும். அப்பேற்பட்ட சிவனுடைய புள்ள அப்படின்னா அவர் சக்தியில கொஞ்சம் சக்தியும் கொஞ்சம் அறிவும் இவருக்கு இருக்கும் இல்லையா? அதனாலதான் இவர் கால விழுந்து நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படி சுலோச்சனா தேவி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த முனிவர் எல்லாருக்கூடவும் சேர்ந்து யாகத்தை ஆரம்பிச்சாரு. சாமி, எந்த யாகமா இருந்தாலும் முதல்ல முதற்கடவுளான விநாயகருக்கு தான் பூஜை பண்ணணும். எப்படியும் விநாயகர் இங்க தான் இருக்காரு. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்க போறதில்ல. நாம முதல்ல விநாயகரை வணங்கிடலாம். சீடர்களே, நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த உலகத்துல நான் சிவனை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டேன். இந்த பையன் அந்த சிவனுடைய புள்ள மட்டும்தான், கடவுள் கிடையாது அப்படி சொல்லி அந்த முனிவர்
ஆதி கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்யாம யாகத்தை ஆரம்பிச்சாரு. விநாயகர் அதை பார்த்து சிரிச்சாரு. அப்படியே அந்த யாகமும் முடிஞ்சு போச்சு. சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. விநாயகர் முன்னாடி ஒரு வாழலையை வச்சு சுலோச்சன தேவி சாப்பாடு பரிமாறதுக்காக வந்தா. அட, இந்த லட்டுக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாக்கிறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு விநாயகர் ரொம்பவும் சந்தோஷமா அந்த லட்டுக்களை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அட, லட்டு எல்லாம் தீந்து போச்சு. எனக்கு இன்னும் லட்டுங்க வேணும். போய் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இங்க பாருப்பா, விநாயகருக்கு மறுபடியும் கொஞ்சம் லட்டு செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படி சுலோச்சன தேவி சொன்னதுனால அந்த பசங்க எல்லாரும் விநாயகருக்காக நிறைய லட்டுக்களை செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா விநாயகரும் ஒரு நொடியில அந்த எல்லா லட்டையும் சாப்பிட்டாரு. வெறும் லட்டு மட்டும்தானா, வேற எதுவும் இல்லையா? எனக்கு புளிசோறு சாப்பிடணும் போல இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க அப்படி விநாயகர் சொன்னதுனால சுலோச்சன தேவி போய் புளி சாதத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்தா. ஆனா விநாயகர் அதையும் ஒரு நொடியில சாப்பிட்டாரு. அட, எனக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதா? போய் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படி விநாயகர் சொன்னதுனால மறுபடியும் சமைச்சு கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே விநாயகர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. என் பசி இன்னும் தீரல. எனக்கு இன்னும் பசி எடுக்குது. போங்க, வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படி விநாயகர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. சுலோச்சன தேவி சமைச்சுக்கிட்டே தான் இருந்தா பாவம் அந்த முனிவர் பயந்துகிட்டே இருந்தாரு. கடைசியில அந்த முனிவர் அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே செலவு பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு. ஆனா விநாயகர் அது எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு இன்னும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அம்மா தேவி பார்வதி, நான் எவ்வளவுதான் சமைச்சு கொடுத்தாலும் விநாயகர் உங்க கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டாதான் அவருக்கு பசியாரும். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கம்மா அப்படி சுலோச்சன தேவி வேண்டிக்கிட்டதுனால அன்னை பார்வதி ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்ப அன்னை பார்வதி அவங்க கையால ஒரு லட்டை எடுத்து விநாயகருக்கு ஊட்டுனாங்க. அவ்வளவுதான், விநாயகருடைய பசியும் உடனே தீந்து போச்சு. இப்ப எனக்கு அறிவு வந்துச்சுமா. இத்தனை நாளா உங்க அருமை எனக்கு தெரியாம போயிடுச்சு. இத்தனை நாளா நான் அந்த சிவனுக்கு மட்டும்தான் பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவருடைய சக்தியே நீங்க தான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. முதற் கடவுளான விநாயகா, நீயும் என்ன மன்னிச்சிடு அப்படி விநாயகர் அன்னைக்கு அந்த முனிவருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருந்தாரு. அப்புறமா விநாயகரும் தேவி பார்வதியும் அவங்க எல்லாரையுமே வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க.